Hey guys, welcome back to my channel. In this channel, we will 5 easy brightening face pack. First, we will see our face pack, face remedies, everything is homemade. We will add any chemical to it, everything is homemade. So, first, we will see kadalamavu. So, in kadalamavu, another remedy is that we use the same face pack, honey. கடலமாவு ப்ளஸ் ஹனி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் கணக்கில் வந்தோடனே நம்ம ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் ஃபஸ்ட்டு வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பு மாதிரிக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம காய விட்டுறணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கும். ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரா டர்ட்டு எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே இது வந்துட்டு சரி பண்ணும். கடலைமாவு இருக்கிறதுலே கடலைமாவு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கடலைமாவு ரொம்ப எளிதாக நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர். எல்லா வீட்லேயுமே தயிர் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வீட்டிலே தயிர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தயிர், கடை தயிர் கிடையாது. ஸோ அந்த தயிரில் நம்ம லைட்டாக குக் அதாவது டர்மரிக் மஞ்சள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் யூஸ் பண்ணலாம், கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபேஸ் பேக் மாதிரி அப்படியே ஸ்கின்ல அப்படியே 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கழுவிடணும். இப்போ நான் சொல்கிற பேக் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மொத்தமாக ட்ரை பண்ணாதீங்க, என்னது பேக் வீக்லி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு. வீட்டில் இருக்கிற அரிசி நம்ம வந்துட்டு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரிசி பவுடர் ஆக்கானும் சரி, இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவுனாலும் சரி, இது வந்து கொரியன்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இந்த அரிசி மாவு, இந்த ஃப்ளாக் ஸ்வீட் இந்த மாதிரிலாம் கொரியன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அரிசி மாவும் அந்த ஹனியும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப் மாதிரிக்க பண்ணிவிட்டு அதே மாதிரிக்க ஃபேஸ் பேக் மாதிரிக்க விட்டுறணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஹனி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் வெள்ளை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேர் அதை நம்புவாங்க, சில பேர் அதை நம்ப மாட்டாங்க. அப்படிங்கும் போது நம்ம லைட்டாக நம்ம வந்துட்டு இந்த புருவத்தில் படா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு அப்படி வந்தது கிடையாது, நான் சொல்கிறேன். ஸோ ஃபிஃப்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆலோவேரா. ஆலோவேரா விட்டமின் இ கேப்சூல் க்ரீன் கலரில் இருக்கும். ஒரு பேக்கெட் ஞாபகம் இல்லை, நான் அது வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்துட்டு ஒரு கேப்சூல் 5 ரூபாயோ 2 ரூபாயோ எவ்வளோன்னு தெரில எனக்கு. ஸோ இந்த டேப்லெட் இந்த கேப்சூலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஆலோவேரா நமக்கு வீட்டில் செடி இருக்கும்ல அதுலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த ஆலோவேராவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஆலோவேரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிட் இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம இந்த ஆலோவேரா போட்டால் அந்த மூக்கு கிட்டக்க உதட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் இன்ச்சி இருக்கும், இருந்தாலும் அது கொஞ்சம் சரியாக வந்துடும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் அண்டு மில்க், ரா மில்க் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ரா என்ன பவுடர் வேணால் யூஸ் பண்ணுங்கள் காஃபி பவுடர். அதோட நம்ம வந்துட்டு மில்க் ஆட் பண்ணி ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் மாதிரிக்கு பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் மாதிரிக்கு வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணிடலாம். இது எல்லாமே க்ளோயிங் இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் கொடுக்கும். இன்ஸ்டன்ட் பிரைட்டாகும், இன்ஸ்டன்ட் ஒயிட்டாக இருக்கும் அந்த ஃபேஸ் பேக் எல்லாமே. ஸோ இதான் நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. நாளைக்கு சந்திக்கலாம் இன்னொரு டிப்ஸோட.